விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக கல்குவாரி உரிமையாளர் தப்பித்த நிலையில் அவரை தேடுவதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கல்குவாரி அருகே நிறுத்தப்பட்டிருந்த வேனில் 1200 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கல்குவாரி உரிமையாளரை தேடுவதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி கல்குவாரி வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 8 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் கல்குவாரி அருகே வேனில் நிறுத்தப்பட்டிருந்த வேனில் இருந்து 1200 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கல்குவாரி உரிமையாளர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தேடுவதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவநீத கணேஷ் இணைந்திருக்கிறார். நவநீத கணேஷ், கல்குவாரி உரிமையாளரை தேடுவதற்காக இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, தற்போது தேடுதல் வேட்டை எந்த அளவில் இருக்கிறது? விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகே கீழ உப்புலூர் கிராமத்தில் வந்து தனியார் கல்குவாரி இந்த காலையில் நடந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த வெடி விபத்தில் அதில் கல்குவாரிக்கு 2 ஓனர்களும் மற்றும் இந்த வெடி வைப்பு இதில் வந்து 5 ஓனரை என்ன மொத்தம் 7 பேர் இதில் இது பண்ணியிருக்காங்க. 7 ஓனர்ஸ் இதில் இந்த சேதுராமன் மற்றும் மற்றொருவர் ராஜ்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸார் வந்து காலையில் 2 தனிப்படை வச்சு தேடிட்டு வந்தாங்க. இந்நிலையில் அவங்க 2 பேரும் ஆவியூர் சரகத்தில் வந்து அவரை கைது பண்ணிக்காக தகவல் வெளியாகிருக்கு. கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறதா, எந்த கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? தற்போது கைது பண்றதுக்காக தகவல் வெளியாகியுள்ளது. இப்ப அவரிடம் வந்து வெடி விபத்து குறித்து விசாரணை நடைபெறும். வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் ஒரு புறம் அஞ்சப்படுகிறது. 8 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது இப்போது? 8 பேர் நிலை வந்து சில பேர் படுகாயங்களோட, சில பேர் சிறிது காயங்களோட காரியாவட்டி மற்றும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. அதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக போதிய கவனம் செலுத்தி சிகிச்சை அளிப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரே தகவல் அறிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.